இன்னைக்கு நாடாரை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு, அதனால மற்றவங்களை கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த தம்பிகள் தும்பிகள்லாம் இன்னைக்கு வெளியில போறாங்கன்னா எப்படி போறாங்க? சீமான் இருந்து போறாங்கல்ல கண்ணு, நாலு பேர் வந்து வெட்டி கொன்னது வந்து உண்மைதான், நாங்கள் மறுக்கலை. எதுக்காக வெட்டி கொன்னோங்கிறத பார்க்கணும். குறிஞ்சாங்குளத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத ஒரு பேசிக்கான காரணங்களை இதுவரை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க வந்து பட்டியலின மக்கள் வந்து நாங்கள் காந்தாரியம்மன் கோயில் வைக்கிறதுக்காக தான் வந்து இது கேட்குறோம், ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு முதல் மரியாதை கொடுங்க, நாகேவில் தான் முதல் மரியாதை. அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அங்கே இருக்க அருந்ததியை கூப்பிட்டு கேட்டீங்களா? அங்கே இருக்க பிஆரை இவரை கூப்பிட்டு பிஆரை கூப்பிட்டு கேட்டீங்களா? பிஎல்ல கேட்டீங்களா? நீங்கள் யாரையும் நீங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் கிரிக்கெட் விளாண்டா அங்கே இருக்க நாகர் திருவத்தை தூக்கிய நாகர் வீட்டில் ஆளுகளை பார்த்தே அடிக்கிறானுங்க. இது எத்தனை நாளைக்கு பொறுமையாக காத்துட்டு இருக்க முடியும்? விபச்சாரிக்கு இவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? தமிழை வித்து பிழப்பு நடத்துகிற பசங்களோட இப்போ என்ன போய் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நூற்றுக்கு நூறு விஜயாலய இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து வந்த சோழ மன்னர்கள் எல்லாமே தெலுங்கர்கள் தான், தமிழர்களே அல்ல. வேணும்னா அங்கே இருக்க கல்வெட்டுகளை நல்ல கண்ணாடியை போட்டு புத கண்ணாடியை போட்டு படிக்க சொல்லுங்க எல்லாத்தையும். பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கத்திற்கு தமிழக நாயுடு பேரவைத் தலைவர் திரு காமாட்சி நாயுடு வந்திருக்கிறார். அவர்களோடு இன்று நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம் ஐயா. தமிழக அரசில் தெலுங்கு மொழி பேசுவோருக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் திராவிடர்கள் வந்து அதிகமாக இருக்கும். தெலுங்கு பேசக்கூடிய திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான முறையில் விகிதாச்சார அடிப்படையில் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை தான். பட் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் முதலமைச்சரே எங்களோட இருக்கும்போது எதற்காக நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? மாற்றுமொழி பேசுவோர் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு விவாதமாக மாறியுள்ளதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அதை நான் வைகோவை சொல்லுவேன் அந்த காலத்தில். இப்போ சீமானுக்கு அந்த பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய நாளாந்தரமான அரசியல்வாதிகள் அவர்கள் எல்லாம், தமிழை விற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் அவர்கள், அதை விற்றால் அவர்களுக்கு வேறு தொழில் கிடையாது. தமிழை விற்பது மட்டும்தான் தொழில். தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழகத்திலே வாழக்கூடிய பிற மொழி பேசக்கூடிய தெலுங்கர்கள் ஆகிய நாங்கள், திராவிட மொழி பேசுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள், இன்றைக்கு அவர்களை விட அதிகமாக தமிழை நேசிக்கின்றோம், தமிழிலே பேசுகின்றோம். தமிழ் ஆசிரியர்களாக, தமிழ் பண்டிதர்களாக, தமிழிலே கதை வடிக்கின்றவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம், சரிங்களா? இன்றைக்கு சு வெங்கடேசன் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் கூட எங்களுடைய தெலுங்கர் தான். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய மாமன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் பயின்ற மாணவன் தான் அவர், சரிங்களா? அவர் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஒரு பரிசினை பெற்று இருக்கிறார் டெல்லி அரசிலே, இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். பட் நான் ஜாதியை பற்றி பேச வரவில்லை, திராவிட இனத்தை பற்றியும். திராவிட மொழிகள் குடும்பத்தில் தமிழும் ஒரு மொழி, அதை நான் மறுக்கவில்லை. தமிழ்தான் எங்களுடைய தாய்மொழி என்றால் திராவிட மொழிகளிலே அதுவும் ஒன்று. திராவிட மொழிகள் எதெல்லாமோ அவைகளெல்லாம் என்னுடைய தாய்மொழிகள், அதில் மாற்று கருத்து இல்லை. சில தினங்களுக்கு முன் திருவண்ணாமலையில் உங்கள் சமூகத்திற்கான ஒரு திருமண மண்டபம் திறந்து வைத்துள்ளீர்கள். அதில் அமைச்சர் திரு ஏவா வேலு மற்றும் திரு பிச்சாண்டி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அமைச்சர்களாக கலந்து கொண்டார்களா, இல்லை தெலுங்கு மொழி பேசுவோர் என்ற அடிப்படையில் கலந்து கொண்டார்களா? சரியான கேள்வி கண்ணு. நீங்கள் என்ன வம்பளை மாட்டி விடுறதுக்காக நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்லை. அதாவது ஃபஸ்ட்டு அவர் வந்து எங்களுடைய இனத்தவர், அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. அதே வேளையில் அவர் அமைச்சர் என்ற முறையில் தான் நேற்று வந்து அந்த மண்டபத்தை அவர் திறந்து வைத்தார். அதே போன்று அதை வாழ்த்தி பேசியும் சென்றார். காமாட்சி நாயுடு என்றதுக்கு பதிலாக காமாட்சி பெரியவர் காமாட்சி அவர்களே என்று தான் சொன்னார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர் நாயுடு என்ற வார்த்தையை கூட உச்சரிக்கவில்லை. அதே போன்று பிச்சாண்டி அவர்களும் தான்.
பெரியவர் நாயுடு அவர்கள் என்று சொல்லவில்லை, பெரியவர் காமாட்சி என்று சொன்னார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர்கள் அமைச்சர் என்ற முறையில் வந்து திறந்து வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் சந்ததிகளுக்கு இதில் பங்குண்டு அவர்களும் இந்த மண்டபத்திற்கு என்ன தேவையோ அதை எங்கள் இல்லத்தில் ஒன்று சென்று கேட்டீர்கள் ஆனால் அவர்களும் உதவி செய்வார்கள் என்று கூட சொல்லி சென்றார். அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஏங்க யாருங்க ஜாதி இல்லாமல் இருக்க அந்த காலத்தில்? எங்களை ஜாதி ஜாதின்னு சொல்கிறீங்களே, யார் ஜாதி இல்லை? இப்போ ஜாதி இல்லாமல் அவர் இன்றைக்கி நாடாரை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு, அதனால மற்றவங்களை கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த தம்பிகள் தும்பிகள்லாம் இன்றைக்கி வெளியில் போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? சீமான்ட்டிருந்து போகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்க ஜாதிக்காரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தானே போகிறாரு. அதே மாதிரி இவர்கிட்ட வந்து திருமாவளவன்கிட்ட யார் இருக்கா அதிகமாக? எல்லாமே அந்த அவங்களுடைய உறவினர்கள் அந்த குரூப் தானே இருக்காங்க. இப்போ எதுக்கு கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒவ்வொருத்தரும் அரசியல் வேணும், தொகுதி வேணும், பணம் சம்பாதிக்கணும், இதுக்காக மக்களை வந்து மடையர்களாக்கி குளிர்காயிறாங்க. இதுதான் இன்றைய அரசியல் போயிட்டுருக்கு. மதுரை பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. திரு சு வெங்கடேசன் தன்னை ஒரு தெலுங்கராக பார்க்கிறாரா, அல்லது அவரை பற்றி உங்கள் பார்வை என்ன? சென்ற ஆண்டு மாமன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள் விழா மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் வைத்திருந்தேன். அந்த விழாவிற்கு அழைத்த போது அதற்கு வரவில்லை. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஜாதியை பார்க்க மாட்டார். அவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர். எனவே அவர் ஜாதி பார்க்க மாட்டார், அவர் மனிதனை பார்ப்பார், மனிதனே மிக்க மனிதர். மதிமுகவோட தலைவர் வைகோ பற்றி உங்களுடைய கருத்து? வைகோ பேசி பேசி என்னை போன்று அவரும் வயதாகி விட்டது. இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இப்பொழுது தமிழ்நாட்டில் இல்லை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஞ்சு கட்டரும்பானது போல. அன்றைக்கு பேரர் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா பாசறையில் வளர்ந்தவர், அதற்கு பின்னே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பள்ளியில் படித்தவர். முத்தமிழறிஞரை பற்றியே தவறாக சொல்லிவிட்டு தனியாக கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து என் வாழ்நாளில் நான் செத்தாலும் சாவனே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சூளுரைத்தார். ஆனால் பலமுறை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னை இணைத்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிம்பல் உதயசூரியன் சின்னத்திலேயே கூட இப்போ கவுன்சிலருக்கு நிற்கக்கூடியவர்கள் கூட அது சின்னத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன் என்றால், இவர்களெல்லாம் பணம்தான் அவர்களுக்கு பெரிது, பதவி பெரிதே தவிர மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்றோ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றோ திராவிட மக்களாகிய எங்களுடைய தெலுங்கினத்துக்கு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டதாக இதுவரை தெரியவில்லை. இதுதான் உண்மை. முன் எப்போதும் இல்லாத அளவு விஜயநகர படையெடுப்பு பற்றிய விவாதங்கள் இப்போது நிறைய நடக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய விமர்சனங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்ணே, இப்போ நீங்கள் பாருங்கள், காலையில் ஒரு 6 மணி 6:30 பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பிரகாசமாக வரும். கீழே இங்கே படுத்து கிடக்கும் சொறி நாய் அதை பார்த்து குலைச்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூரியனுக்கு கேடா இல்லை இந்த நாய்க்கு கேடா, யாருக்கு கேடு? அது மாதிரி தான் கட்டபொம்மன் வந்து ஒரு தேசிய தலைவர், அவரை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். அதனால கட்டபொம்மனுக்கு ஒன்றும் இல்லை. கட்டபொம்மன் வந்து அவருடைய வாரிசுகள் வந்து இந்த நாட்டை ஆள போகிறது கிடையாது, அவர்களுடைய எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கேட்க போகிறது இல்லை, எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. அல்லது அவரை பேரை சொல்லி நாங்கள் ஒன்றும் வழி பிழைப்பு நடத்தலை. கட்டபொம்மன் பேரை சொல்லி காமாட்சி நாயுடுவோ அல்லது எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களோ யாரும் பிழைப்பு நடத்தவில்லை. சிலர் வேண்டுமானால் கட்டபொம்மனை சொல்லி திட்டி வேண்டுமானால் பிழைப்பு நடத்தலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது தெலுங்கர்களை திட்டி பிழைப்பு நடத்துகிறார்கள். தமிழ் என்று தமிழ் தேசியம் என்று பேசுகின்ற இவர்கள் வேண்டுமென்றால் நான் ஒரு சவால் விடுத்து சொல்லுகின்றேன், ஒரு கணக்கெடுக்க சொல்லுங்கள், எத்தனை தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழர் என்று சொன்னால் யார்? முதலில் எனக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். தயவுசெய்து தமிழர்கள் என்றால் யார், திராவிடியர்கள் என்றால் யார்? திராவிட குடும்பத்தைச் சேர்ந்ததுதானே தமிழ். அப்படி என்றால் அதில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் பேசுகிறவர்கள் எல்லாமே தமிழர்கள், தெலுங்கர்கள் எல்லாமே, எல்லா மொழியும் எல்லாருக்குமே சொந்தம். இது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தம் அல்ல, அடக்கம் 100க்கு 100. இதில் என்ன சந்தேகம்? நாடே திராவிட நாடு. நீங்கள் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அது 1957க்கு முன்னாடி எப்படி இருந்தது? சென்னை மாகாணம் பிரிட்டிஷ்காரன் தான் ஒன்று சேர்த்து வச்சான். பிரிட்டிஷார் காலத்தில் இது சென்னை மாகாணமாக இருந்தது. அப்பொழுது எல்லா மொழிகள், 5 மொழிகள், மலையாளம்,
தமிழ், கன்னடம், தெலுங்கு, துளுவம், இது போன்ற மொழிகள் எல்லாம் ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். இது திராவிட நாடு. இப்பொழுது கூட நான் சொல்லுகின்றேன், ஒன்றை கேளுங்கள். நான் என்னுடைய வயதுக்குள் தமிழ் தமிழ்நாடு அடையாவிட்டாலும் கூட, தனி திராவிட நாடு அடையாவிட்டாலும் கூட, மாநில சுயாட்சி கண்டிப்பாக அடைவதற்கு நான் போராடுவேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கு பேசக்கூடிய மக்களால் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லக்கூடிய கீழ்வெண்மணி படுகொலை, கோவில்பட்டி கலவரம் பற்றி உங்கள் பார்வை என்ன கண்ணா? நீங்கள் இதை வந்து நான் ஆரம்பத்திலேயே மறுக்கிறேன் கண்ணா. அதாவது தெலுங்கர்கள் அதிகப்படியான மக்கள் அங்கே வாழ்கிறாங்க, வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறாங்க. காரணம் என்னென்னா, கடுமையான உழைப்பாளிகள். நீங்கள் தெலுங்கர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு விவசாயம் எப்படி பண்ணுறது, தொழிற்சாலைகள் எப்படி அமைப்பது, எந்த மாதிரி தொழில்களெல்லாம் கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுக்கு முன்னோடிகள். இன்றைக்கு விவசாய சங்கத்தின் இப்போ கலிகாலத்தில், இப்போ இந்த நூற்றாண்டில், 20வது நூற்றாண்டில் யார் இருந்தா? நாராயணசாமி நாயுடு இருந்தார், விவசாய சங்க தலைவர். ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி படைத்தவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜிடி நாயுடு, எத்தனை தொழிற்சாலைகளில் அவர் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ எதனால் அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வரி போடுவேன்னு சொன்னதுனால தான் போங்கடான்ட்டு உடச்சி எரிஞ்சிட்டு போனார். வெளிநாட்டு மூலியமா மறுபடியும் இங்கே கொண்டு வந்தார் அதை. அதாவதுங்க, நம்ம நாட்டில் எங்கள் இன மக்கள் எதை தொட்டாலுமே வளருமே தவிர மூடு விழா செஞ்சு பழக்கமே இல்லைங்க. நாங்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள், இரவு பகல் பாராது உழைக்கக்கூடியவர்கள். நீங்கள் கூட இந்த குறிஞ்சாக்குளத்தை பற்றி பேட்டி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னீர்கள். நான் உடனே சரி என்று சொல்லி நான் வந்து உட்காரவில்லை. குறிஞ்சாக்குளத்தில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் என்னுடைய உறவினர்கள் மூலமாக நேரடியாக அனுப்பி வைத்து, களத்திற்கு அனுப்பி ஒவ்வொருவரையும் அங்கே பேட்டி எடுத்து அதை எடுத்து கொண்டு வந்து தான் நான் இப்பொழுது நான் வந்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே எங்கு தகராறு நடந்தால் அந்த தகராறு உடனே அந்த நாக்கியம் பண்ணிட்டான், இந்த நாக்கியம் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான். காரணம் என்னென்னா, சொல்லும்படியாக நாங்கள் இருக்கோம். ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய நிலச்சுவந்தராக இருக்கும், இல்லை மில் ஓனராக இருக்கும். ஆனால் ஒரு மில்லு ஓனர் இருந்தால் அதில் இருக்க 1000 பேர் வேலை பார்க்குறான், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 800 பேர் எங்கால் தான் குலுக்கி வேலை பார்ப்பான். ஆனால் அவன் உண்மையாக குலுக்கி வேலை பார்ப்பான். எல்லாமே நாங்கள் கோடீஸ்வரன் அல்ல, எங்கள் ஜாதியில் எல்லாம் கோடீஸ்வரன் இருந்தால் தமிழ்நாடு நாயுடு பறவைங்கிற அமைப்பை வச்சு என் மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் நான் எதுக்கு இருக்கேன்? நான் பாட்டுக்கு நானும் ஒரு தொழிற்சாலையை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு கல்விக்கூடத்தை வச்சு நடத்திட்டு இருக்கலாம். இல்லை கண்ணு, எங்கள் மக்களும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லும் இருக்காங்க, சொல்லும்படியாக இப்போ 100ல் 10% மக்கள் வந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க. மீதம் ஒரு 10% வந்து லோயர் லெவலில் இருக்காங்க, லோயர் அதுக்கப்புறம் மிடில் லோயரில் ஒரு 10, இப்படி தான் இருக்குமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே வந்து வானளாவிய அதிகாரம் படைச்சோ அதிகப்படியான சொத்துக்கள் வச்சோ நாங்கள் இல்லை. குறிஞ்சாங்குளம் பற்றி உங்களுக்கு தெரியும், பட்டியலினத்தைச் சேர்ந்த 4 பேரை வெற்றி கொன்ற சம்பவம் நடந்து 30 வருஷம் ஆகுது, இன்னும் அங்கே சமத்துவம் வரலையே. கண்ணே, 4 பேர் வந்து வெட்டி கொன்னது வந்து உண்மைதான், நாங்கள் மறுக்கலை. எதுக்காக வெட்டி கொன்னோங்கிறத பார்க்கணும், என்ன காரணம், என்ன நடந்துச்சு. சும்மா ரோட்டில் போகிறவனை இங்கே வாடான்னு சொல்லி வெட்டுறதுக்கு நாங்கள் என்ன பைத்தியமா சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த 4 பேர்த்த வெட்டிட்டா அந்த குடும்பம் வந்து நீங்கள் வெட்டலைன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி உங்களை விடுவிச்சிருக்கு, ஆனால் அங்கே தான் வெட்டணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குன்னு? கோவத்துல நடந்திருக்கலாம் அவ்வளவுதான். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குறிஞ்சாங்குளத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத ஒரு பேசிக்கான காரணங்களை இதுவரை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க வந்து பட்டியலின மக்கள் வந்து நாங்கள் காந்தாரியம்மன் கோயில் வைக்கிறதுக்காக தான் வந்து இது கேட்குறோம், ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு முதல் மரியாதை கொடுங்க, நாகேரில் தான் முதல் மரியாதை கொடுங்க சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சின்ன சின்னதாக வந்து பொரிய மாடிய வந்து பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அப்படிங்கிற தவறு கண்ணன். மொத குறிஞ்சாங்குளம் வந்து என்னங்கிறத நான் சொல்கிறேன். குறிஞ்சாங்குளங்கிறது ஒரு சின்ன கிராமம்தான். அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து போர்டுக்காக சில எங்கள் கம்மி ஜாதியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இடம் வேணும்னு கேட்ட உடனே இடம் அதுக்கு கொடுக்குறாங்க.
ஆமாம், ராதாகிருஷ்ணன் இடம் கொடுக்குறாரு. இடம் கொடுக்கும்போது என்ன கண்டிஷனில் கொடுக்குறாருன்னா, பொது உபயோகத்துக்கு, அதாவது பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து போர்டு கட்டுறதுக்கோ, ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கோ, அல்லது பொதுவாக விளையாட்டு தடல் அமைத்து எல்லாரும் விளையாடுவதற்கோ, அதாவது ஜாதி வேறுபாடு இல்லாமல், நல்லா பாருங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்குது, ஜாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, எல்லாத்தையும் கலைந்து எல்லாரும் பொதுப்படையாக அதை உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த இடம் பஞ்சாயத்துக்கு தான் கொடுக்கப்பட்டதே தவிர தனி நபருக்கு கொடுக்கல. இல்லை, பஞ்சாயத்துக்கு கொடுத்தாலுமே அது வந்து நத்தம் புறம்போக்குன்னு சொல்லி மாறிடுது. நத்தம் புறம்போக்குன்னு மாறினதுனால வந்து அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை வந்து அங்கே இருக்கிற பட்டியல் மக்களுக்கு. கண்ணன், நத்தம் புறம்போக்குன்னு ஏன் மாறிச்சு, எப்படி மாறிச்சு? ராதாகிருஷ்ணன் கொடுத்ததுனால மாறிச்சு. ராதாகிருஷ்ணன் கொடுத்தது பட்டா லேண்டு, பட்டா லேண்டை பத்திரம் போட்டு தான் கொடுத்துருக்காரு. பத்திரம் போட்டு கொடுத்த லேண்டு நத்தம் புறம்போக்கா எப்படி ஆகும்? பட்டால இருந்து எப்படி கண்ணு பத்தான்? எட்டு சென்ட் இடம் தான் வந்து பிரச்சனை. அந்த பட்டியல மக்கள் வசிக்கிற இடத்துல இருக்கிற எட்டு சென்ட் இடம் தான் பிரச்சனை. அந்த இடம் வந்து நத்தம் புறம்போக்குன்னு சொல்லி அவங்க நத்தம் புறம்போக்கே கிடையாது கண்ணு, எல்லாமே பட்டா லேண்டு. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை கண்ணு, உங்க வீடு இருக்குது, உங்க வீடை ஒட்டி ஒரு நாலு சென்டோ அஞ்சு சென்டோ ஒரு புறம்போக்கு நடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கு சொந்தம்? எங்க இருந்தோ வந்தவனுக்கு சொந்தமா, அந்த நிலத்தை ஒட்டி இருக்கவனுக்கு சொந்தமா? அரசாங்கத்துக்கு சொத்து தான் அது. அரசாங்கத்து சொத்தை வந்து அரசாங்கம் தானே உபயோகப்படுத்தணும், தனி நபருக்கு அது எப்படி சொந்தமாகும்? எதை வேணாலும் பண்ணிக்கலாமா? நாக்கிற வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியும் இதுக்காக வந்து அந்த எதிர்க்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு. இது அதெல்லாம் நீங்க நீங்க அங்க இருக்க அருந்ததியை கூப்பிட்டு கேட்டீங்களா? அங்க இருக்க பிஆரை விவரை கூப்பிட்டு பிஆரை கூப்பிட்டு கேட்டீங்களா? பிஎல்ல கேட்டிங்களா? நீங்கள் யாரையும், நீங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் வார்த்தை ஜாலத்திலையும் அலங்காரமாக பேசிட்டு போகிறாங்களே தவிர உண்மை நிலை கிடையாது. காந்தாரியம்மன் கோயில் கட்டுறது எந்த இடத்துல கட்டினாங்க? பட்டா லேண்டில் தான் கட்டினாங்க, அதாவது ராதாகிருஷ்ணன் கொடுக்கப்பட்ட இடத்துல தான் கட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த நாலு பேர்த்துக்கு செலவைக்கிறேன்னு சொன்னாங்க, அது எங்கே தெரியுங்களா? எல்லாமே அந்த பஞ்சாயத்து கொடுக்கப்பட்ட இடத்துல தான் செலவைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு, அதே மாதிரி இப்போ கிரிக்கெட் அந்த பசங்க அங்கே விளாட்றானுங்க, கிரிக்கெட் விளாண்டா அங்கே இருக்க நாய்கறி திருவ தூக்கிய நாய்கறி வீட்டில் ஆளுகளை பார்த்தே அடிக்கிறானுங்க. இது எத்தனை நாளைக்கு பொறுமையாக காத்துட்டு இருக்க முடியும்? வேணும்னே வளர்றான். அந்த இதான பொது இடமான தான் கொடுத்துருக்கோம். அப்போ இவங்க மாத்திரம் காலையில் போனவுடனே ஒரு பேட் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு அவன் விளையாடிக்கிட்டு தெரிஞ்சான்னா மற்ற ஜாதிக்காரன்லாம் அங்கே போவானாமா? இவங்களுக்கு தான் சொந்தமா அது, எல்லா ஜாதிக்கும் தானே சொந்தம். அப்படி தானே போட்டு கொடுத்தது, பட்டியல் இன மக்களுக்குன்னு பத்திரம் போட்டு கொடுக்கலையே. அப்போ நாகரி இன மக்கள் வந்து பட்டியல் இன மக்களை வந்து விளாட விடலை அப்படிங்கிறீங்களா? மறுபடியும் அதனால இந்த இடம் வந்து ராதாகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்த இடம், இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு பஞ்சாயத்து கொடுக்கப்பட்ட இடம். பஞ்சாயத்து ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தா கூட கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து பொது இடம், அதை விட்டுட்டு நான் போய் செத்தவனுக்கு நான் செலவைப்பேன், அங்கே வந்து நான் காந்தாரி அம்மன் கோயிலை கட்டுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து வேணும்னு வம்புக்கிறது இல்லையா? கோயிலில் பொதுன்னா யார் கட்டினா? யார் அந்த காலத்தில் அரசாங்கம் கட்டினது, அந்த காலத்தில் இப்போ மன்னர்கள் கட்டின கோயிலெல்லாம் பொதுவாகும் சரியா? பட்டியல் இன மக்கள் கட்டுற கோயில் பட்டியல் மக்களுக்கு தான் சொந்தமான தவிர வேற ஜாதிக்காரன் எப்படி கண்ணா அங்கே போவான்? அந்த ஊரில் வாழும் நாக்கர் இன மக்களுக்கும் பரையர்குடி மக்களுக்கும் இடையில் கோவிலில் யாருக்கு முதல் மரியாதை என்பது தொடர்பாக எழுந்த சர்ச்சையா இது. அதெல்லாம் முதல் மரியாதையோ மறுமுதல், அதை பத்தியே முதல் மரியாதையை பத்தி எங்களுக்கு சம்பந்தமும் இல்லை, கேட்கவும் இல்லை. யார் யாருகிட்ட போய் முதல் மரியாதை கேட்கறது? என்ன தானமா? அந்த இடத்துலயே கோவில் கட்டக்கூடாதுங்கிற அப்புறம் என்ன இவர் வந்து எங்களுக்கு முதல் மரியாதை பண்றது? அந்த வேலையெல்லாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க. ஒரு செங்கல் கூட அங்கே வச்சு கட்டணம் கட்ட விட மாட்டேனா? இதுவரை வந்து அந்த ஊரை பற்றி போராட்டம் பண்ணாலும் அதெல்லாம் என்ன பண்ணாலும் சரி, அது எத்தனை திருமாவளவன் வந்தாலும் சரி, எத்தனை மல்லர்கள் வந்தாலும் சரி, எத்தனை அமைப்புகள் வந்தாலும் சரி, அங்கே வந்து அந்த இடம் எதுக்காக கொடுக்க மட்டுமோ அதுக்கு தான் அந்த இடத்தை உபயோகப்படுத்தணும். கொடுக்கப்பட்ட இடம் எதுக்காக கொடுத்தோமோ அந்த இதுக்கு உபயோகப்படுத்தணும். அதை விட்டு வேற எதுக்கு கொடுத்தாக்கா அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும்? இப்போ கோர்ட்டில் இருக்கு கேஸு, கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கட்டும். அங்கே வேணா காந்தாரியம்மன் கோயிலை கட்டுங்க, அதுக்கு வேணா அவங்களுக்கு வந்து ஒரு பிளே கிரவுண்டை கட்டுங்க, அவங்க நாலு பேர் சிலையை வைக்கட்டும்னு வேணா கொடுக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டில் அழகாக சொல்லியிருக்கான், அரசுக்கு சொந்தமான இடங்களில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. முதல் தெரியும உங்களுக்கு சிலையோ இதுவோ கோயிலோ கட்டக்கூடாது பொது இடங்களில். அப்படி இருக்கும்போது எப்படி புறம்போக்கில் கூட இவங்க எப்படி நத்தம் புறம்போக்கில் கோயில் கட்டிட முடியுமா? முத பெர்மிஷன் கொடுக்குமாங்களா? கொடுப்பாங்களா கண்ணு? கவர்மெண்ட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறந்தவங்களுக்கும்
அதான் கண்ணு நடுக்கல் மீன் சிலை கண்ணு. இன்னைக்கு நடுக்கல்லும்பா, நாளைக்கு சிலையை கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வந்து வைப்பான். ஊரெல்லாம் கொண்டு போய் சிலையை வைக்கலையா சில பேர்? இல்ல, ஜான் பாண்டியனே வந்து இதுக்கு இதுல காந்தாரியம்மன் சிலை வந்து முன்னாடி நிறுவனாரு. இப்ப அந்த சிலை வந்து வட்டாச்சேரி அலுவலகத்துல இருக்கு அப்படின்னு. ஆமா கண்ணு, ராத்திரியா கொண்டு வந்து வச்சாக்க. இந்த பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க கண்ணு? திருமாவளவனை பொறுத்த மட்டும் அரசியல்வாதி, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை வளர்ச்சி அடைய செய்வதற்கு எந்தெந்த வழிகளில் எதை எதையெல்லாம் பூசகமாக ஊடமாக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அது பேசுவார்கள். அது அவர்களுடைய தொழில், அது அதை நாம் மறுப்பதற்கில்லை. அதை எப்ப கேக்குறீங்க? தகராறு பண்ணியில கேக்குறீங்க? தகராறு பண்ணாம கேட்டுக்கணும். தகராறு பண்ணி நீ கேட்டு அப்ப நீ வந்து ஆம்பளை, நாங்க என்ன சாலையை கட்டிட்டு இருக்க பொம்பளையா? நாங்க என்ன பயந்துட்டா இருப்போம்? அப்படியெல்லாம் விட்ட மாட்டோம் தம்பி. எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் இருக்கு. எல்லா மனுஷன்தான், எல்லாத்துக்கும் கோவம் வரும். காமாட்சி நாயக்கருக்கும் கோவம் வரும், திருமாவளவனுக்கும் கோவம் வரும், எல்லாத்துக்கும் கோவம் வரும். முறை என்பது அன்பால தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமே தவிர கோவத்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இல்ல, இப்ப திருமாவளவனோட வந்து தமிழ் தேசிய போராளிகள் வந்து என்ன எடுக்கிறாங்க, அந்த கோவில் காந்தாரியம்மன் கோவில் எடுத்து அவன் நடுக்கற்கள் கட்டியே ஆவோம்னு சொல்லிட்டு செந்தில் மன்னர் போன்ற தமிழ் தேசிய போராளிகள் வந்து அதை பாக்குறாங்க. இத வந்து நீங்க தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, இல்ல இது ஜாதி மோதல் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? நூத்துக்கு நூறு ஜாதி மோதல். தமிழ் தெலுங்குன்னு எப்படி கண்ணு பார்க்க முடியும் கண்ணு? இது திராவிட மொழி கண்ணு. தமிழ் குடும்பமும் தெலுங்கு குடும்பமும் ஒண்ணுதான். இத வந்து பிரிச்சு பார்க்காதீங்க. நான் சொல்றது திராவிட மொழி குடும்பங்கள். திராவிட மொழி குடும்பத்துல தமிழும் ஒரு மொழி, தெலுங்கும் ஒரு மொழி. இன்னும் சொல்ல போனா தெலுங்கில் இருந்து தமிழ் வந்ததா, தமிழில் இருந்து தெலுங்கு வந்ததான்னு சொல்ல முடியாது. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு சொல்ல முடியாது. அது போலதான் எந்த மொழி முன்னாடி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல, இது வந்து தமிழ் தேசிய போராளிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பறையின மக்களுக்கு ஆதரவாக தேவந்தர் உள்ள மக்களும் மற்ற மக்களும் சேர்ந்து தானே வராங்க. அதை வந்து நீங்க சேர்ந்து வர்றாங்கன்னு கண்ணே, சேர்ந்து வர்றாங்கன்னு சும்மா இங்க பேட்டி உங்ககிட்ட வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிட்டா மாத்திரம் சேர்ந்து வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது கண்ணு. ஸ்பாட்ல யார் நிக்கிறா யோசிச்சு பாருங்க. அங்க அருந்தேதி 10 பேர் வர்றாங்களா பாருங்க. அவரு 10 பேர் அவர் வர்றாங்களான்னு பாருங்க. பல்லாயின மக்கள் வந்து அவங்க எங்க சைடு தான் இருக்காங்க. எங்களுக்கு மொழி அடிப்படையில் மட்டுமல்ல, நியாயத்தின் அடிப்படையில். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கலவரத்தை தூண்டாதீர்கள். மொழியின் அடிப்படையில் அல்ல, மனிதாபிமான அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், உரிமையின் அடிப்படையில் எங்களோடு அவர்கள் வந்து பயணிக்கின்றார்கள். அவ்வளவுதான். இந்த பிரச்சனையில் அரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யும். இந்த அரசியல்வாதிகள், நாளாந்தர அரசியல்வாதிகள் அதில் தலையிடுவதை நிறுத்திவிட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதியார் அவர்களுடைய அமைச்சர் கண்டிப்பாக அமைச்சரவை நல்லதொரு முடிவை எடுக்கும். கண்டிப்பாக அவர்கள் அந்த மக்களுக்கும் சரி, எங்களுடைய மக்களுக்கும் சரி நல்லதை செய்வார்கள். இல்ல, மார்ச் 14ஆம் தேதி வந்து தமிழ் தேசிய சிந்தனை உள்ள மக்கள் வந்து அங்க குறிஞ்சாங்குளத்துக்கு வந்து அந்த இறந்தவர்களுக்கு நடுக்கல் அமைப்போம், காந்தாரியம்மன் சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பழைய பேட்டியில கூட நம்ம சேனல்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை வைக்க விடுவீங்களா இல்ல வைக்க விட மாட்டீங்களா? கண்ண, உறுதியா சொல்றேன், நாங்க கொடுத்த இடத்துல நீதிமன்ற ஆணை வருவதற்கும் நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருவதற்கு முன்பாக யார் அந்த இடத்திற்கு சென்றாலும் அரசாங்கம் அதை பார்த்து கொள்ளும். நடுக்கல்லை வைப்பதற்கு இவர்கள் போனால் இப்பொழுதே அங்க காவல்துறை போட்டு போலீஸ் போட்டு சுத்திட்டு தான் இருக்காங்க. ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க போலீஸ். நேற்றுக்கு தவுள் காலையில எனக்கு தவுள், சரிங்களா? அதனால யாரும் சும்மா கண்ண, இவன் யாரு கண்ண இந்த தமிழ்ங்கிறது யாரு? யார் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட தெலுங்குலையா பேசிகிட்டு இருக்கேன்? அப்போ நான் தமிழன் இல்லையா? நீங்கள் தமிழன் இல்லையா? அவன் பொழப்பு நடத்துகிறான். விபச்சாரிக்கு இவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? தமிழை விற்று பொழப்பு நடத்துகிற பசங்களோட இப்போ என்ன போய் இணைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய இந்தி பண்டிட்டு மாதிரி தமிழ் பண்டிட்டு யாருன்னு பார்க்குறீங்க? தமிழ் பண்டிட்டு பூரா நாங்கள் தெலுங்கர்கள் தான் இருப்பான் தமிழ்நாட்டில். அதுலேயும் எக்ஸ்பெஷலி 60% நாங்கள் இருக்கோம் தமிழ் பண்டிட்டு, தமிழ் படித்தவங்க. கேட்டால் ராஜராஜ சோழன் கட்டின ராஜரசாலையும் எங்கே முப்பாட்டேன், அவனையே நீ தமிழ் மன்னன்ற. ராஜராஜ சோழனையே தெலுங்கர்னு சொல்கிறீங்களா? 100க்கு 100 விஜயாலய 2ஆம் கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த சோழ மன்னர்கள் எல்லாமே தெலுங்கர்கள் தான், தமிழர்களே அல்ல. வேணும்னா அங்கே இருக்க கல்வெட்டுகளை நல்ல கண்ணாடியை போட்டு, புத கண்ணாடியை போட்டு படிக்க சொல்லுங்கள். எல்லாத்தையும் தெலுங்கு கல்வெட்டு தான் எடுத்தீங்களா?
ஆமா கண்ணு, தெலுங்கன்னு சொல்லி ஏங்க இந்த சினிமா படத்தில் கூட அவர் வந்து அவருடைய புதல்வியை வந்து யாருக்கு செஞ்சு மன்னன் தெலுங்கு மன்னனுக்கு தானே கண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 14ஆம் தேதி நாங்கள் அங்கே வந்து நடுக்கல் நன்ட்டே தீர்வோங்கிறது வந்து தவறான செயல். அரசாங்கம் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நீ போய் பண்ணும், நாங்கள் தடுக்க மாட்டோம். கவர்மெண்ட் கிவன் டு பெர்மிஷன், நாங்கள் யார் அதை தடுக்கிறதுக்கு சொல்லுங்க? சட்டப்படி போனால் தடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக, அதை ஒன்றும் தடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கொடுத்துட்டோம் அது, அந்த இடத்த வந்து நீ அப்படி பண்ணக்கூடியவங்க, இது வந்து கவர்மெண்ட்டு வந்து பஞ்சாயத்து கொடுத்தது, பஞ்சாயத்துலேருந்து வேணா அவங்களுக்கு வேணா ஒரு தீர்மானத்தை போட்டு அதை வேணா டாக்குமெண்ட்டை மாற்றி எழுதிட்டோம், அப்படி எல்லாம் பண்ணவும் முடியாது. எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அந்த காலத்திலே ஒரு நல்ல வக்கீலை வச்சு தான் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்தில் நீங்கள் தானே வந்து பெரும்பான்மையாக இருப்பீங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இப்போ என்ன தங்கம், இப்படி வந்தால் அப்படி வர்றீங்க, இப்படி வந்தால் சுற்றி சுற்றி அடிக்கிறீங்க, ஏன் தங்கம்? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் தான் எங்கள்கிட்ட நியாயமான முறையில் கேட்டால் தான் நாங்கள் திங்கிறதையே கொடுத்துட்டு போகிற ஜாதியா நாக்கிய ஜாதி? நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்டாலே கொடுத்துட்டு போயிடுவோம். நாங்கள் வந்து யார் வயிற்றுலையும் அடிக்க மாட்டோம், யார் வயிற்றையும் பசியோடு போக விட மாட்டோம். நாங்கள் நான் சாப்பிடலன்னு பரவாயில்ல, அவங்க சாப்பிடட்டும் நினைக்கிறாள் ஐயா. நாங்கள் இன்னைக்கு களத்து மேட்டில் நெல் அடிச்சு குமிச்சிருந்தா மொதல் ஒவ்வொரு ஜாதிக்காரங்களுக்கும் மொதல் அளந்து கொடுத்துட்டு தான் அப்புறம் மீதத்தை தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அது தெரியுமா உங்களுக்கு? பண்ணக்காரனுக்கு கொடுப்போம், தோட்டிக்கு கொடுப்போம், முடிவெட்டவனுக்கு கொடுப்போம், டோபிக்கு கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கு கொடுத்து கொடுத்து தான் நாங்கள் வந்து வருவோமே தவிர நாங்கள் மொத்தமாக தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனதே கிடையாது கண்ணு, எந்த காலத்துலேயுமே. இதெல்லாம் உங்கள் சின்ன வயசு, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது சான்சஸ் இல்லை. இதுதான் நடந்தது உண்மை, இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இவங்க அதாவது கண்ணு, படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இந்த படித்த பசங்க ஒரு 4 பசங்க வந்துட்ட உடனே நம்ம அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வெள்ளை சொட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டா இவனுங்களும் பெரிய மனுஷன் நினச்சிக்கிறான். பெரிய மனுஷனுங்கிறவன் அவனுடைய செயல்பாடுகள்லையும் அவனுடைய ஒழுக்கத்தினாலையும் தான் வர முடியுமே தவிர, மற்றபடி நான் வந்து வெள்ளைச்சட்டையை போட்டவன்லாம் நான் வந்து நல்லவன் அப்படின்னு சொன்னால் யார் நம்ப மாட்டாங்க கண்ணு. நம்புறதுக்குன்னு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்களில் அங்கிருக்கும் பெரும்பான்மை தமிழ் ஜாதிகளில் இருந்து வேட்பாளர் தேர்வு செய்யாமல் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கே எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பொறுப்புகள் வழங்கப்படுவதாக வரக்கூடிய விமர்சனங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அண்ணன், ஒரு எம்எல்ஏ ஒரு அரசியல் கட்சி எம்எல்ஏங்கிறது எப்படி வர முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அந்தந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து அவங்களுக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா? செயல்பாடை பொறுத்து தானே அந்த கட்சி அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது முதலியாருக்கு கொடுக்கல, நாயக்கியர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த வழியில் அது நியாயமாகும்? நீ நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தால் உனக்கு கொடுக்க போகிறாங்க, நீ நல்லா செயல்படாத போது உனக்கு எப்படி அந்த பொறுப்பை கொடுப்பாங்க? வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வந்து தமிழக நாயுடு பேரவை வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக? கண்ணு, நாங்கள் வந்து கட்சி சார்பற்று தான் கண்ணு நாயுடு பேரவை செயல்படுது. ஆனால் காமாட்சி நாயுடுவை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கட்சியை வந்து 2016 வந்து தேர்தலுக்கு அப்போதைய தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில் இவருடைய நம்ம தளபதி பேராசிரியர் முன்னிலையில் நான் கட்சியை அவங்களோட இணைச்சிட்டேன். அதிலிருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கேன். ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய நாயுடு பேரவை கொண்டு இணைக்கல, நான் நாயுடு பேரவை தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஜாதி சங்கம் தான், அது ஜாதி சங்கம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதை ஜாதி சங்கத்துக்கு நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா போராட்டத்துக்காக வைக்கல, கல்வி வேலை வாய்ப்பில் அவங்கள உயர்த்துறதுக்கு தான். வேலை வாய்ப்பை ரெடி பண்ணி கொடுக்குறேன், கல்வியில் ரெடி பண்ணி கொடுக்குறேன், இப்போ அவங்களுக்கு நல்ல முறையில் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம். இதுக்கு தான் நமது அரங்கத்துக்கு வந்து கலந்து கொண்ட தமிழக நாயுடு பேரவை தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தங்களுக்கும் தங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடுமானவரை நீங்கள் செய்கின்ற சேவை நாட்டு மக்களை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.